நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. புறா வந்து வீட்டிலே நாலஞ்சு சவுண்டு விடுது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி மணிமேலையம்மா கேட்டிருக்காங்க. அதாவது புறா வந்து லட்சுமி தேவியின் பக்தராக கருதப்படுகிறது. புறா வீட்டுக்கு வருவது நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையில் இருக்கிறது. தலை மீது புறா பறப்பது நன்மை. புறாவை காலையில் 10 மணிலேருந்து நண்பகலில் 1 மணி வரைக்கும் பார்க்குறவருக்கு ஒரு அவருக்கோ அல்லது அவர் உறவினருக்கோ பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கனவு காண்றோம், இல்லை நம்ம ஒரு குழந்தை பிறக்கிற டைமில் இருக்கோம், அப்போ புறா பறக்குதுன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதாக சொல்கிறோம். அதிகாலையில் புறா கனவில் வந்தால், இல்லை மத்தியானத்துலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே புறாவை நீங்கள் பார்த்தால், வெளியூர் பயணம், நிறைய பணவரவுகள் உண்டு அப்படிங்கிறது, இல்லை வெள்ளை புறா மிக சிறப்பானது அப்படின்னு சொல்கிறது. புறாக்கள் கொஞ்சி குலாவுவதை பார்த்தால் பெரிய பெரிய லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அம்பெய்து புறா விழுகின்ற ஒரு காட்சி, அம்பெய்து புறா விழுகின்ற காட்சியை இட புறா அடி விழுந்தால் பொருள் இழப்பு, நட்பு முறிவு இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சூழவியலாளர்கள், அதாவது முன்னால் வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், இப்போ புறா ஒரு இடத்துல வந்தால் அந்த இடத்துக்கு புறாவை விட்டுட்டு நம்ம வேறு ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வீடு பறந்து விரிந்திருக்கும். இந்த வீடு சிறிதாக இருந்தாலும் நம்ம நிறைய ஸ்பேஸ் வந்து வீட்டை சுற்றி இருக்கும். இப்போ வீடுகள் சிறிதாக இருப்பதால் புறா வரும்போது அதனுடைய எச்சங்கள், அதனுடைய முடி உதிர்தல், கழிவு, இது வந்து நுரையீரல், அதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் வழியாக பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் புறா வீட்டுக்கு வந்தால் அதை அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சூழலவியலாளர்கள், மருத்துவர்கள் கூறுகிறார்கள். புறா வர இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி புறா வராமல் இருக்கணும்னா நாப்தலின் உருண்டைகளை அந்த பக்கம் வச்சோம்னா நீள வாக்கில் வெட்டி நாப்தலின் உருண்டை, அதை உருண்டையை வச்சா உருண்டும், அதை கட் பண்ணி அந்த இடங்களில் வச்சா அந்த வாசத்துக்கு அந்த புறா வராது. இந்த பறவைகள் வளர்ப்பதிலே நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, பறவைகள் வந்து நம்ம வீடு வந்து சுகாதாரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல காத்தோட்டமாக அருமையான இடங்களில் தான் பறவைகள் இருக்கும். எல்லா இடங்களுக்கும் பறவைகள் வராது. நல்ல காற்றோட்டம், நல்ல மன நிம்மதி இருக்கிற இடங்களுக்கு தான் பறவைகள் வரும். பின்ன அந்த நம்ம ஃபேன் போடும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஃபேனில் அடிபட்டு இந்த பறவைகள் வந்து இறந்து விடுவது நமக்கு துன்பங்களை தரும். அப்புறம் இந்த எச்சங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு மோசமான ஏதாவது நுரையீரல் பிரச்சனைகளை தரலாம். அதனால் வந்து பறவைகளை, வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகளை வரவேக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வீடை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம். அதை நம்ம அந்த கழிவுகளை க்ளீன் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் நமக்கு இருக்கிறது. அதில் வெள்ளை கலர் புறாவை வந்தால் சிறப்பு அப்படிங்கிறோம். கருப்பு, சிகப்பு, இப்படி கருப்பு ஜினி அப்படிம்பாங்க. புறாவில் பல வகைகள் உண்டு. முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, புறா வளர்க்கக்கூடாது, நிறைய புறாக்கள் வளர்ந்தால் அந்த இடம் ரொம்ப டஞ்சனாக இருக்கும், அதனால் புறாக்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புறாக்கள் வளர்க்கா பக்கத்து வீட்டுக்காரருடன் பகை வரும். ஏன்னா இந்த புறா இங்கேருந்து பகை எப்படி வரும்னா, நம்ம புறா வளர்க்குறோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் பகைப்படுவது இல்லை. புறா வந்து அவங்க வீட்லேயும் போய் எச்சம் போடும், அது வந்து நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டைகள் வரக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தும். இங்கே புறா வளர்த்தா வீடு கட்டலாம் அப்படின்லாம் சொன்னாங்க, அது உண்மைதான். வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொறாமையும் வரும், நம்ம வசதியான பக்கத்து வீட்டுக்காரருக்கு சங்கடங்களும் வரும், அது இயல்பு தானே. புறாக்களை வளர்ப்பது சிறப்பைத்தான் தரும். அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு இருவேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் சாஸ்திரம் புறாவை வளர்க்க சொல்கிறது. புறா வளர்க்க சொல்லவில்லை, வந்தால் வளர்க்கலாம். நம்ம வளர்ந்தால் பிரச்சனை வரும், நம்ம புறாவை வீட்டில் வளர்த்தா பக்கத்து வீட்டில் பிரச்சனை வரும். ஆனால் புறா தானாக வருவது போவது பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை.
பெரும் நகரவியல நகராக்க நகர்மயமாக்கத்திலே எந்த பறவைகளும் இப்போ வீடுகளுக்கு அதிகம் வருவதில்லை. மாடி வீட்டில் இருந்தால் மாடிக்கு வரும். இப்போ எங்கள் வீட்டில் முதல்ல வந்து சிட்டுக்குருவி, காகம், அணில் அனைத்தும் வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது வீடை வந்து ஆல்ட்ரு பண்ணி கட்டினால அது உள்ளே நுழைந்து வெளியே வர்றதுக்கான அமைப்பு இல்லாததால் சிட்டுக்குருவிகள் சுத்தமாக வருவதில்லை. காக்கா பழைய சோறு வைப்பதால் வருவதில்லை. அது மிக்சரு பிஸ்கட்டு இப்படி காக்காவும் விதவிதமாக சாப்பிட்டு பழகிவிட்டது. புறாக்கள் வந்தால் அதுக்கு தானியங்கள் நீங்கள் போடலாம், நெல் போடலாம், நெல் போடலாம், இந்த கம்பு இது மாதிரி தானியங்களை போட்டால் அது சாப்பிட்டுட்டு இருக்கும். பின்னா அந்த இடங்களை கொஞ்சம் சுத்தமாக பராமரிப்பது உங்கள் வாழ்விலே முன்னேற்றங்களை அளிக்கும். காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த காரணம் நன்மையாக நடக்கும் என்று நம்புகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.